அனைவருக்கும் வணக்கம். ஆடியபாதம் வீதி என்று கருதப்படுகின்ற கல்வியன்காடு கோக்குவில் வீதியானது வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமானது. சீத்தர மாகாண வீதியானது 4.2 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது. யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை வீதியிலே கொக்குவில் சந்தியிலிருந்து ஆரம்பித்து யாழ்ப்பாணம் பலாலி வீதியிலே திருநெல்வேலி சந்தியூடாக, யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியிலே கல்வியங்காடு சந்தியூடாக ஊடறுத்து சென்று நல்லூர் செம்மணி வீதி பழைய யாழ் கண்டி வீதி நல்லூர் செம்மணி வீதியிலே இறுதியாக முடிவடைகின்ற இந்த வீதி. இந்த வீதியிலே மக்கள் சேவை நிலையங்கள் பல அமைந்திருக்கின்றன. கல்வி நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள், ஏனைய மக்கள் சேவை நிலையங்களான அரசு நிறுவனங்கள் இவ்வீதியிலே அமைத்திருக்கின்றன. குறிப்பாக வடமாகாணத்தினுடைய உயர் கல்வி நிறுவனமான யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடமானது இந்த வீதியிலே அமைந்திருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். அத்தோடு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு மாநகரத்துக்கு அப்பாலே இந்த நகரமயமாக்கலிலே இந்த நல்லூர் பிரதேசமானது நகரமயமாக்கலை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றது. மக்களுடைய குடிப்பெரம்பலம் மாநகர சபையோடு ஒப்பிடும்போது நல்லூர் பிரதேச சில பிரதேசத்திலே அதிகளவு குடிப்பெரம்பல் தற்போது அந்த குடிப்பெரம்பல் தற்போதும் கூடியளவு காணப்படுகின்றது. யாழ்ப்பாண மாநகர சபைக்கு அடுத்தபடியாக அடுத்த நகரமயமாக்கலிலே இந்த நல்லூர் பிரதேச சபையானது அடுத்தபடியே அடுத்த ஒரு படியை முன்னேறி கொண்டிருக்கின்றது. நல்லூர் பிரதேச செயலாத்து எல்லைக்குட்பட்ட பெரும்பாலான பிரதேசங்கள் வந்து யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாலே அடுத்த ஏபனை சிட்டி, அதாவது நகரமாக திருநெல்வேலி எதிர்காலத்திலே விளங்கக்கூடியதாக ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த வகையிலே வந்து இந்த வீதியானது கல்யாங்காடு கொக்குவில் வீதியானது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை இங்கே வகித்திருக்கின்றது. அந்த வகையில் கடந்த காலங்களிலே திணைக்களத்தினாலே ஓரளவு போக்குவரத்து கேட்டதாக எங்களாலே பராமரிக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய செயலாளருடைய இந்த திட்டத்தின் மூலம் இந்த வீதியினுடைய பயனாளிகள் மற்றும் ஏனைய பங்காளிகளோடு இணைந்து செயற்படுவதற்கு இந்த திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி.